1, 2, 3, come on! Hello friends! இன்றைக்கு நாங்கள் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக நாங்கள் வீட்டிலையே செய்யலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் செய்யக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு எடுத்து வைத்திருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கலாம். வாங்க இப்போ நான் என்னென்ன ஃப்ரூட்ஸை வச்சு இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். மாதுளாம்பழம் முத்தெடுத்துருக்குறேன் ஒரு கப்பில். மாம்பழம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட ஆப்பிளும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் பப்பாசி பழம் சேர்த்தாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாழைப்பழமும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கிரேப்ஸ் 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைத்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். கஸ்டர்ட் பவுடரை நம்ம வந்து கரைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துருக்கிறேன். பிரியம்பா 1.5 லிட்டர் மில்க் நான் வந்து காய்ச்சறதுக்கு எடுத்துருக்கிறேன். ஆனால் கஸ்டர்ட் பவுடர் கரைக்கிறதுக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பிரியம்பா எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த மில்க்கை ஒரு பேனில் அடுப்பை மீடியத்தில் விட்டுட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து மில்கை வந்து நல்லா நாங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ ஏனென்று சொன்னால் அடியால் அடி பிடித்து வந்துடும். அதால் நாங்கள் இதை கலந்து விட்டுட்டு இருக்கணும். இந்த மில்க் கொதிக்கட்டுக்கும் நாங்கள் அதுக்கிடையில் இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைத்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் வந்து பேர்ட்ஸ் ஒரிஜினல் கஸ்டர்ட் பவுடர் அதுதான் நான் வேண்டியிருக்கிறேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்கும், வேறு வேறு பிராண்டில் இருக்கும். நீங்கள் இல்லாடாமல் வாங்கிக்கொள்ளலாம். இப்போ இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் 3 டேபிள் ஸ்பூன் மில்கை விட்டு நாங்கள் இதை வந்து நல்லா கலந்து கரைத்து எடுத்துக்கொள்ளணும். பவுடர் வந்து இந்த மில்கில் நல்லா கரைந்து கலந்து நல்லா எடுத்துக்கொண்டால் ஓகே இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மில்க் வந்து நல்லா கொதித்துட்டு இருக்குது. இந்த மில்க் இனி கொதித்து வந்த முடிய நாங்கள் இந்த கஸ்டர்ட் பவுடரை அதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ மில்க் வந்து கொதித்துட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் கஸ்டர்ட் கரைத்து வைத்திருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கொள்ளணும். இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து கொள்ளுவோம். இதில் இந்த கஸ்டர்ட் பவுடரை நாங்கள் கரைத்து விடாமல் பவுடராக மில்கில் போட்டோம்னு சொன்னால் கொதித்திட்டு இருக்கிற மில்கில் பவுடர் வந்து கட்டி கட்டியாக வந்துடும். அதுக்காகத்தான் நாங்கள் இதை வந்து மில்கில் செப்பரேட்டாக கரைத்து எடுத்தினாங்க. நல்லா கலந்து எடுத்தபடியாக அது வந்து கட்டி பத்தாது, மில்கோடு சேர்ந்து வந்துடும். இப்போ நாங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கணும். ஏனென்று சொன்னால் அடியில் அடி பிடிச்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற சுகரை இதில் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது இறுகி கட்டி பற்றும். நல்லா இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இது ஒரு திக்னஸ் வரும் பாருங்கள், அந்த திக்னஸ் வருது பாருங்கள். இப்போ வந்து இது கட்டி பற்றிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வைப்போம். இதை வந்து இப்போ நாங்கள் ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் நாங்கள் இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி திருப்பி கஸ்டர்ட் செய்ய போகிறோம். இப்போ இந்த கஸ்டர்ட் பேஸ்ட் தயாராகிட்டுது. இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு இப்போ பாருங்கள் இதை நல்லா ஆறிட்டுது. இந்த கஸ்டர்ட் பேஸ்ட் வந்து நல்லா தயாராகி வந்துட்டுது, நல்ல திக்னஸாக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இனி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கஸ்டர்ட் செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற மேங்கோ பீசஸை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கிரேப்ஸ் கிரேப்ஸை பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது பெரிய கிரேப்ஸ்ன்றபடியா, சின்ன கிரேப்ஸ்ன்னு சொன்னால் அதை அப்படியே போடலாம். ஆப்பிள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கிறேன். அதோட மாதுளாம்பழம் உங்கள்கிட்ட வந்து பப்பாப்பழம் இருந்தால் அதையும் போடலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு செய்யக்க. இப்போ நல்லா நாங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லா ஃப்ரூட்ஸும் அந்த கஸ்டர்ட் பேஸ்ட்டில் வந்து சேர்கிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா கலந்துட்டு இப்போ நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை இதில் விட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி முடிய கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட வைக்கக்கூடாது, அது நல்லா இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்றா கூட நாங்கள் இதை சாப்பிடலாம் முடிவா. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நாங்கள் இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கொள்வோம். பார்க்கவே நல்ல க்ரீமியான டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.